ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28 இறைவசனங்கள் 16 முதல் 20 முடிய. மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 16 முதல். A gospel according to Matthew, chapter 28, verses from 16 to 20. அக்காலத்தில் சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். நான் தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்று முழுமையாக நிறைவு பெறுகிறது. ஆண்டவர் தந்தையிடமிருந்து வந்தார், மீண்டும் தந்தையிடமே விண்ணேற்றம் அடைந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சீடர்கள் கண் முன்பாகவே அவர் விண்ணகம் ஏறி செல்கிறார். இதைத்தான் ஏற்கனவே தம்முடைய நற்செய்தியிலே மக்களிடம் இதை சொன்னார். மனுமகன் தந்தையிடம் ஏறி செல்வதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்களோ என்று சொன்னார்கள். இதற்காகத்தான் இயேசுவை அவர்கள் வெறுத்தார்கள். சிலுவையிலே அறையுவதற்கான காரணமாகவும் அது அமைந்தது. இயேசு எல்லாவற்றையும் தன் மக்கள் சீடர்கள் முன்பாக வெளிப்படையாக செய்து காண்பிக்கிறார். விண்ணேற்றம் அடைகிறார். விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னதாக, தந்தையிடம் செல்வதற்கு முன்னதாகவே இயேசு அவர்களுக்கு இறுதி அறிவுரையாக கொடுக்கிறார். உலகெங்கும் செல்லுங்கள், உலகெங்கும் சென்று மக்களினத்தார் அனைவரையும் என் சீடராக்குங்கள் என்கிறார். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, நான் உலக முடிவரை என்னாலும் உங்களுடன் நான் இருக்கிறேன். ஆக மிக முக்கியமான செய்திகளை சொல்கிறார். நீங்கள் முதல்ல போகணும், எல்லா மக்களையும் சந்திக்கணும், அவர்களை எனது சீடராக மாற்றணும், தந்தை, மகன் பெயரால் ஆவியார் தூய் ஆவியார் பெயரால் திருமுழு கொடுக்க வேண்டும், 5வதாக அவர்களும் நான் சொன்ன கட்டளை கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் செய்தால் நான் என்னாலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். விண்ணேற்பு செய்தி இதுதான். தான் விண்ணேற்றம் அடைந்தது போல நீங்களும் விண்ணேற்றம் அடைய வேண்டும். என்ன? நாம் அவருடைய கட்டளைப்படி நாம் தூதுரைக்க வேண்டும். நம்முடைய தூதுரு பயணத்தினால் ஆன்மாக்களை ஆதாயமாக்க வேண்டும். எல்லோரும் தங்களுடைய இயேசு சொன்னதை கடைபிடிக்க வைக்க வேண்டும். 4வதாக இயேசு நம்மோடு கூட இருப்பார். ஆக இந்த 4 காரியங்கள். உலகத்திற்கு போகணும். யாரிடம் போக வேண்டும்? கிறிஸ்துவை அறியாதவரிடம் போய் நாம் அவரை பற்றி, இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். இயேசுவோடு மரித்து உயிர்த்தால் நித்தியம் மறுபிறப்பு கிடையாது, நிலை வாழ்வு கிடைக்கும் என்பதை அவர் சொல்லுகின்றார். தந்தை மகன் பெயர் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் சொல்வதை அவர்களும் கடைபிடிக்கும்படி சொல்லுகின்றார். இது சின்ன பேர் என்ன சொல்லுகிறார், ஒரு ஆசீர்வாதமாக சொல்லுகிறார். நீங்க எபேசியருக்கு திரும்ப முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 17ஆம் வசனம், 17-18 பாருங்க. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் ஆட்சி மிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக என்று சொல்கிறார். ஞானம் என்பது இயேசுவை குறிக்கிறது. இயேசுவே எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறது. இன்றைய 2ஆம் வாசகம் 1:23 என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகிற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. எங்கும் எல்லாவற்றிலும் அவரால் நிரப்பப்படுகிற பொழுது எல்லாம் நிறைவு பெறுகிறது என்று அவர் சொல்லுகிறார். எபேசியர் 1:23. என் வழியா என்று நீங்கள் தந்தையிடம் வர முடியாது என்று சொல்கிறார். தந்தை தான் நிறைவானவர். தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். அவர் இரக்கமுடையவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவராய் இருங்கள் என்று சொல்கிறது. ஆக இரக்கம் இருந்தால் நிறைவு வரும், இரக்கம் இல்லை என்றால் நிறைவு இருக்காது. அந்த தந்தையிடம்தான் தான் இயேசு மறுபடியும் அவரிடம் செல்கிறார். அங்குதான் நிறைவு இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்தது கூட பெரிய விஷயமே இல்லை. அவர் விண்ணேற்றம் அடைந்து போகிறார் அல்லவா, அப்பொழுது அவருக்கு மறுபடியும் அந்த உயர்வு கிடைக்கிறது. எபேசிய திருமுகம் அதுதான் சொல்லுகிறது. எபேசியர் 1:18, கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், கடவுளுடைய அழைச்சிருக்கார், உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார், நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ராய்ப்பை கேட்குற, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கடமை என்ன என்பதை தந்துள்ளது என்றும், இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகி நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வு அற்றது மேலானது என்று நீங்கள் அறியுமாறு. எவ்வளோ பாருங்க, ஆண்டவருடைய அழைப்பு, அவர் தருகிற உரிமை பேறு, அவருடைய நமக்குள்ளே செயலாற்றுகிற ஆற்றல், இது இதெல்லாம் அறிஞ்சிக்கக்கூடிய நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனமாக என்று சொல்கிறார். இது புரிஞ்சாதான் விண்ணேற்றமே நமக்கு ஆரம்பிக்கும். விண்ணேற்றம் இயேசுவினுடைய மகிமையின் நிறைவை பெறுகிறார். அடுத்த வாரம் பெந்தகோஸ்தே பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா நமக்கு நிறைவை தருகிறது. இந்த விண்ணேற்றத்திற்கு ஆரம்பம் அது. பரிசுத்தாவின் பொழிவை பெறுகிறோம். விண்ணேற்றம் இயேசுவுக்கு மகிமை முழு நிறைவை தருகிறது. பெந்தகோஸ்தே பெருவிழா நமக்கு நிறைவை தருகிறது. இறைவனை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இறை ஆற்றலை பெற அது உதவுகிறது. எபேசியர் 1:10, 18, 19 என்று சொல்கிறது. ஆண்டவருடைய அழைப்பு, அதனால் நமக்கு கிடைக்க போகிற உரிமை பேரு, அவருடைய நமக்குள்ளே செயலாற்ற போகிற இறை ஆற்றல் எவ்வளவு ஒப்புயர்வற்றது மேலானது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அகக்கண்கள் ஒளியூட்ட பெருக வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் விழிப்புணர்வு, இதுதான் தெளிவு, இதுதான் உண்மை. உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களை விடுவிக்கும். தூய ஆவியார் வரும்போது அவர் உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அந்த உண்மையே உங்களுக்கு விடுதலை தரும். தூய ஆவியார் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இது எல்லா விஷயங்களும் எதுக்கு சொல்லுகிறாருன்னா, அந்த இயேசுவின் வழியாக தந்தையிடம் நிறைவு பெற வேண்டும் என்றுதான். மே மாதம் 24ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு ஒரு என்சிக்ளிக்கல் ஒரு உடன்படிக்கை செய்தது லவ்தாதே சி அப்படிங்கிறது. எவ்ரிதிங் இஸ் யுனைடெட், எவ்ரிதிங் இஸ் இன்டர்கனெக்டட். கடவுள், மனிதன், இயற்கை, கடவுள் என்கிற ஒன்று எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. ஆக நாம் தந்தையோடும் மனிதர்களோடும் சக மனிதர்களோடும் இயற்கையோடும் நாம் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறோம். இதை நாம் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இதை சீர் செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற உடன்படிக்கையை ஒரு என்சிக்ளிக்கல் நம்முடைய திருச்சபை நமக்கு வழங்கியதுடைய 5ஆம் ஆண்டு நினைவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். கடந்த வாரம் முழுவதும் இந்த நினைவை நாம் திருச்சபை கொண்டாடியது. லவ்தாதே, லவ்தாதே சி என்கிற எவ்ரிதிங் இஸ் யுனைடெட். இதை இந்த மே மாதம் 24ஆம் தேதி 2020லேருந்து 2021 மே மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் லவ்தாதே சி, இந்த இயற்கையோடு இன்றைய ஆரோக்கியமற்ற சூழலிலே கரோனா, பொருளாதார சீரழிவு, நம்பிக்கை இழந்த மரணம் ஆட்சி செய்கிற இந்த மக்களை கொன்று அழிக்கக்கூடிய இந்த கொடுமையான காலத்திலே நாம் இந்த விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். கடவுளோடு நம்முடைய உறவை நாம், கடவுள் எதற்கு அவருடைய நம்மை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பு எவ்வளவு உப்புயிர்வற்றது, எத்தகைய எதிர்நோக்கை நாம் பெற வேண்டும், எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன பணிகளை செய்ய வேண்டும், நம்முடைய அதனால் நமக்கு கிடைக்க போகிற உரிமை பேறு ஆசீர்வாதம் என்ன, அந்த உரிமை பேரை பெறுவதற்காக அந்த அழைப்புக்கேற்ற பணிகளை செய்வதுன்ற பொழுது நமக்குள்ளே அவர் தந்திருக்கிற ஆற்றல் எப்படி செயலாற்ற போகிறது, அந்த ஆற்றல் எவ்வளவு மாண்பு மிக்கது, மேலானது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் விழித்து எழ வேண்டும். 5 வருடங்களுக்கு முன்னதாக கொடுத்த அதே கோரிக்கை இன்று இந்த கால சூழலுக்கு சரியானது என்று திருச்சபை நம்முடைய பாப்பரசர் அவர்கள் நமக்கு தருகிறார்கள். இந்த ஆணையம் நமக்கு இதை மீண்டும் வலியுறுத்துகிறது. 5ஆம் ஆண்டு நினைவை கொண்டாடுகிறோம். லவ்தாதே சி இதை இந்த ஆண்டு முழுவதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் மட்டுமல்ல, எப்பொழுதுமே நாம் இந்த பரிசுத்தமான புனிதர்களின் சமூக உறவுன்னு சொல்றோம் பாருங்க. புனிதர்கள் நாம், நாம் புனிதர்கள். இந்த புனிதத்தின் சமூக உறவை நாம் கொண்டாடுகிறோம், விசுவசிக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, அதுதான் நான் என்னுடைய புனிதமும் அவர்களுடைய புனிதமும், நம்முடைய புனிதமும் மனிதருடைய புனிதமும், இந்த இயற்கையிலே இருக்கிற புனிதத்தோடு நாம் 2 கலந்திருக்கிறோம். ஒன்றோடு ஒன்று நாம் கலந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட். அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கும், பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கிறது, எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் நமக்குள்ளே இருக்கிறது. சிறு வடிவமாக ஒரு துளியாக நமக்குள்ளே வியாபித்திருக்கிறது. நாம் பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறோம். விஞ்ஞானம் சொல்லுகிறது இந்த உலகம், பிரபஞ்சம் மிகப்பெரிய ஆற்றலால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். காட்ஸ் பார்ட்டிக்கல், கடவுள் துகள், இதுதான் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு 15 நம்முடைய மூளையினுடைய 15% ஆற்றலை பயன்படுத்தணும் என்றால் நாம் உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு திசுவையும் தனித்தனியாக பிரித்து பிரபஞ்சத்துக்குள்ளே அனுப்பிவிட்டு மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நம்மிடமிருந்து சென்ற அனைத்தையும் ஒன்றாக இணைத்து நம்மை உருவாக்கி கொள்ள முடியும் என்று விஞ்ஞானம் கூறுகிறது. என்னிலும் பெரிய காரியங்களை நீ செய்வாய் என்று ஆண்டவர் சொன்னதுதான். நமக்குள்ளே அத்தகைய ஆற்றலை கொடுத்திருக்கிறது. உங்களுக்குள்ளே செயலாற்றுகிற ஆற்றல் எவ்வளவு வல்லமையானது, மேன்மையானது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அகக்கண்களுக்கு ஒளியூட்ட பெறுவனமாக என்று சொல்கிறார். நம்மளும் அவ்வளவு பெரிய ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், பொதுவாக சொல்லுவாங்க யூதர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவங்க தான் உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கண்டுபிடிப்புகளும் அவர்களாலே வந்தது எல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதே போல யூதர்களை தேர்ந்தெடுத்து அதே வல்லமை கொடுத்த கடவுள் அவர் உயிர்த்த பிறகு விண்ணேற்றம் அடைந்த பிறகு எல்லாருக்குமே அத்தகைய ஆற்றலை கொடுத்திருக்கிறார், நம்மாலும் அது செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு தான், இந்த விழிப்புணர்வு தான், இந்த எண்ணம் தான் நம்மை என்னால் முடியாது என்கிற ஒரு தாழ்மையான நிலையிலிருந்து விண்ணேற்றம் அடைகிறது. எதெல்லாம் மேன்மையாக வளர்கிறோமோ, எதெல்லாம் வளர்ச்சியோ அதெல்லாம் விண்ணேற்றம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 1ஆம் கிளாஸ் படித்தோம், இப்போ நாம் PhD முடிச்சிருக்கிறோம் அல்லது பெரிய PG டிகிரி முடிச்சிருக்கோம், வளர்ந்துருக்கிறோம். நேற்றை விட இன்று நாம் தெளிவாக இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், பழையது வேண்டாம் என்றிருக்கிறோம், புதியதை நாம் பெற்றிருக்கிறோம். நேற்று இருந்த நாம் வேறு, இன்று பிறந்த இன்று இந்த புதிய நாளிலே நாம் வேறு, நாம் புதிதாக வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். இதோ அனைத்தையும் புதிதாக மாற்றுகிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆக பழையதை விட்டுவிட வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று நம்முடைய போகி பண்டிகையை சொல்றாங்க. இது பிராமணர்களுடைய பயங்கரமான சூழ்ச்சி. நம்ம சும்மா போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும், வீட்டில் பழசெல்லாம் கொண்டு போய் எரிக்கணும். வீட்டில் ஒரு பாய் தான் இருக்கு, ஒரே ஒரு தலகணி தான் இருக்குது. குழந்தைகளுக்காக அப்பா அம்மா கூட தரையில படுத்துங்கிறாங்க, அது தூக்கி அடுப்புல இருக்கணுமா? 2 வேஷ்டி, 2 துண்டு, 2 சேலை, இதுதான் இருக்குது ஏழை குடும்பத்தில். அது கூட இல்லாமல் இருக்குது. டென்ட் கோட்டையில் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ரோட்டோரங்களும் எத்தனை லட்சக்கணக்கான பேர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்முடைய நாடு நல்லரசாகும் வல்லரசாகும்? அடித்தட்டு ரோட்டோரத்தில் பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்களை அவங்கள மாற்ற நம்மளால் முடியலைன்னா நாம் எதற்காக நாம் இந்தியர்கள் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம்? அவன்கிட்ட இருக்கிறே ஒரு பிச்சை பாத்திரம் தான், அதை தூக்கி எரிஞ்சிட்டு தூக்கி அடுப்பில் எரிஞ்சு போட்டு நீ என்ன பண்ணணும்? கையில் பிச்சை எடுக்கணுமா? இது பயங்கரமான சூழ்ச்சி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுங்களா, சமஸ்கிருதத்தை மேலே தூக்கி பிடிக்கணும், இதுதான் தேவ பாஷை, மற்ற தமிழ் மொழியெல்லாம் நீச பாஷை என்று சொல்லி இலக்கியத்தில் தமிழில் இலக்கியங்கள் கொட்டி கொட்டி கிடந்தது. சாதாரண கூலி வேலை செய்கிற பெண்கள் கூட கவிதை பாடினாங்க அந்த காலத்தில். வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க பெண்கள் சர்வசாதாரணமாக இலக்கியங்களை பாடினாங்க. இலக்கிய மொழிகளிலே அவங்கள் பாடல்களை புனைந்தார்கள். பெண் கவிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள். அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்களை எல்லாம் அடக்கி இலக்கியத்தை அரிச்சாங்க. அன்புக்கினியவர்களே, ஒவ்வொரு வீட்டிலையும் ஓலைச்சுவடிகள் குவிந்து வைத்திருந்தார்கள். எல்லா வீடுகளிலும் இலக்கிய செல்வங்கள் கொட்டி வைத்திருக்கிறது. ஆரியர்கள் வந்தார்கள், இதை விட்டோம்னா நம்ம பாஷை செத்து போயிடும், நம்மளை விட தமிழ் பயங்கர செறிவு வாய்ந்ததாக இருக்கிறது, மூத்த மொழியாக இருக்கிறது, இலக்கியங்கள் கொட்டி கிடக்குது, இதெல்லாம் அழிக்கணும். என்ன சொன்னாங்க? சாமியை வச்சுட்டு சாமி பேரில் நம்ம ஒரு கொண்டாடலாம், போகி பண்டிகை கொண்டாடலாம், பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சு நெருப்பில் போட்டு எரிக்கலாம், போகி பண்டிகை கொண்டாடலாம். எல்லாம் இப்போ வச்சு எல்லாம் கைத்தட்டு சொன்னாங்களே, எல்லாம் ட்ரம் ட்ரம்னு அடிக்க சொன்னாங்களே, அது மாதிரி போகி பண்டிகை சமயத்தில் நெருப்பு சுற்றி நின்று எல்லா இலக்கிச்சுவடிகள்லாம் கொண்டு வந்து நெருப்பு போட்டு டப்ப இது ட்ரம்மை வச்சு தட்டுங்கடா, எல்லாம் டங்கு 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 தட்டி எல்லாம் எரிச்சு கொண்டாடுங்கடா. நீங்களே நம்ம கையெடுத்து நம்ம விரல் எடுத்து நம்ம கண்ணா கொத்து வச்சாங்க. அப்படித்தான் இலக்கிய செல்வங்கள் எல்லாம் நிறைய போச்சு. அப்பையும் இன்னும் தமிழ் மொழி சூடாப்பானா, நீ என்னதான் தூக்கிற, என்னை அடிச்சுக்க யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லி தமிழ் நிற்குது, வீரம் நின்று தமிழ் நின்று ஆட்சி புரியுது. தமிழுக்குரிய கம்பீரம் வேறு எதுக்கும் இல்லை. நான் சும்மா அப்படி நிற்கிறேன், தமிழ் பயங்கரமா இருக்கு, நம்மளாம் தமிழா பேசணும்னா நம்மள கொடுத்து வச்சிருக்கணும். அத்தனையும் எரிச்சாலும் கூட தமிழ்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் ஒரு வெள்ளைக்காரன் போறாரு. அங்கே போய் பார்த்தா அடுப்பில் ஓலைச்சுவடியில் வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதை வச்சு சமைக்கிறானுங்க. என்ன அதுன்னு கேட்கிறார். பார்த்தா தமிழ். இது ஏன் போட்டு எரிக்கிறீங்க என்று சொல்லி ஒரு வெள்ளைக்காரன் தான் அது பத்திரமா கொண்டு வந்து பார்த்தா அது திருக்குறள். அப்படி காப்பாற்றப்பட்டதான் அந்த பொதுமறை தமிழ். செல்வம் சொத்து திருவள்ளுவர் எழுதினிய வள்ளுவர் என்றாலே தாழ்ந்தவன் என்று சொல்லுவார். வார்த்தையே வள்ளுவன் என்றாலே அவன் தாழ்ந்தவன் என்று, தாழ்த்தப்பட்டவன் என்று பெயர். அத்தகைய குரல் காப்பாற்றப்பட்டது. என்ன செஞ்சாங்க? இன்னொரு விவரம் என்ன பண்ணாங்க? இது சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷை, தமிழ் வந்து நீச பாசை, அது பேய் பிசாசுக்கெல்லாம் பேசுகிற பாசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானுங்க? போட்டி வச்சாங்க. வாங்க எது கடவுள் ஏற்றுக்கிறான்னு பார்க்கலாமா, இயற்கை ஏற்றுக்குதுன்னு பார்க்கலாமா என்று சொல்லிட்டு அவங்க சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடுகளை ஒரு வேரினால் கட்டுகிறார்கள். அதே போல் நீங்களும் தமிழ் இலக்கிய சுவடிகளை எல்லாம் ஒரு வேரில் கட்டுங்க, வேரினால் கட்டுங்க, அது தண்ணியில் போடலாம். எந்த ஓலைச்சுவடி கட்டு தண்ணீரை எதிர்த்து வருகிறதோ அதுதான் நிலைத்து நிற்கும் தேவ பாஷை. தண்ணியோடு அடித்து கொண்டு போகிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நீச பாசன். புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கலாம். போட்டி நாங்கள் தயார் என்று சொல்லி நம்ம தமிழ் இனம் எப்பவுமே விவரம் இல்லாதது. வந்தார வாழை வச்சு நீ பொழைச்சிட்டு போங்கடா, நீ நல்லா இருந்துட்டு போங்கடா. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைவா இருக்கிறவன் கண்டு பயப்பட மாட்டோம், அடுத்தவனை கண்டு. நிறைவா இருக்கிறேன், அட இது போச்சுன்னா அது வேற, நாங்கள் அள்ளிறோம், நீ வேணா பொழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெருந்தன்மை உள்ள இனம் தமிழ் இனம். அது மாதிரி சரி ஓலை இவனுக்கு இந்த சூழ்ச்சி தெரியாமல் ஒரு விவரம் புரியாத ஆளுங்க நம்பாளுங்க. அப்புறம் இந்த விவரம் புரிஞ்சான்னு வச்சுக்க அவனுக்கு இணைய அது கிடையாது. எழுத போடுறாங்க. அவனுக்கு தெரியும், ஆரியனுக்கு தெரியும், அந்த ஒரு குறிப்பிட்ட வேரை போட்டால் அந்த வேறு தண்ணீரை ஏற்று நிற்கக்கூடிய ஆற்றல் அந்த வேருக்கு உண்டு என்று அவன் கண்டுபிடித்திருந்தான். இது நம்முடைய சித்தர்களிடமிருந்து அவன் கற்றுக்கொண்டான். வெளியிலிருந்து வந்தவன் அவனுக்கு தெரியாது. நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்ததை அதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு எல்லாமே நம்முடைய சிவ வழிபாடுகள் அத்தனையும் அவன் தனக்குரியது, அவனுக்குரியது அல்ல, அது நம்முடையது, தமிழ் இனத்தினுடையது. சிவ வழிபாடுகள் எல்லாம் சிவனிசம் எல்லாம் நம்முடையது. அதை அவன் எடுத்துக்கிட்டு அவன் ஆக்கிக்கொண்டான். எல்லாமே நம்முடைய கலாச்சாரம் கலைகள் அத்தனையும் அவன் எடுத்துக்கிட்டான். அவன் முன்னேற்றம் அடைந்தான், மேலே வந்துட்டான், நம்மெல்லாம் கீழே அழுத்திட்டான். எப்போ இதெல்லாம் உணர்ந்துக்கிறோமோ மறுபடியும் நம்முடைய மரபுகளை உணர்ந்து மேன்மை உணர்ந்து மேலே வர பாருங்க, அதுதான் முன்னேற்றம். எல்லாரும் கூப்பிட்டு உட்காந்து நிற்கிறான். நீ ஒன்று போடு, தமிழ் இலக்கிய சுவடிகளை போடு. தமிழ் இலக்கிய சுவடிகளை போட்ட உடனே தண்ணியில் அடிச்சுட்டு போகுது வேகமா. இப்போ நாம் பார் என்று சொல்லி இவனுக்கு போடுறானுங்க. அந்த வேர் தண்ணி எதிர்த்து நின்று மேலே வருகிறது, அப்படியே வருகிறது. தண்ணி இப்படி அடிக்குது, வேறு இந்த பக்கம் நோக்கி முன்னுக்கு வருது, ஒளிச்சுவடி இழுத்துக்கிட்டு வருது. படகு மாதிரி அந்த வேறு தண்ணி எதிர்த்து மீனை போல ஏற்று வருகிறது. பத்தியா தமிழ் நீச பாஷை, சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை என்று சொல்லி அப்படியாக அழித்தான். ஒரு வெள்ளைக்காரன் வந்து தான் நாமெல்லாம் தமிழ் மூத்த மொழி என்று சொன்னார்கள். இந்த உலகம் முழுவதும் எல்லா நாட்டினரும் தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சீனாவிலே தமிழிலே ரேடியோ வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள், தமிழ் கற்றுக்கொள்வதில் பெருமை அடைகிறார்கள். தமிழ் நிகழ்ச்சிகளை, இசை கச்சேரிகளை, நடனங்களை, கலாச்சார நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் தமிழில் நடத்துகிறார்கள். அன்பிக்கினவர்களே, இது ஆன்மீகத்திலே நாம் ஆண்டவரை உணர்ந்து அவர் எதற்காக நம்மை அழைத்தார், என்ன பணி செய்ய வேண்டும், இயேசுவை பற்றி எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும், இயேசு சொன்னதை எல்லோரும் கடைபிடிக்க செய்ய வேண்டும். சரி, இப்போ நம்ம யோசிக்கிறோம். இப்போ பிஜேபி வந்து மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம இயேசுவை பற்றி சொல்வது மதம் மாற்றுறது தானே. அப்புறம் எதுக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை எல்லாரையும் இயேசுவை பற்றி சொல்ல சொல்லுது? மதம் மாற்றணுமா? இங்கே மதம் மாத்திர பிரச்சனையே கிடையாதே. ஒன்று நிச்சயம், மத்தவளே வாய் மூடிட்டு இருடா அப்படினு சொன்ன ஆண்டவர் சொல்றார் நீ பேச கூடாதுன்னு சொன்னீனா கற்களை கோவும் சொன்னார் இயேசு. என் சீர் அவர்களை நீங்க பேச கூடாதுன்னு சொல்லுங்க அப்படினு சொன்னா அவங்க பேசலனா கற்கள் கூவும். Love that they see, அதான் சொல்ல everybody is connected. For அப்படி the Francis Xavier அவர் ரோட்ல போகும் பொழுது Francis of Assisi சேர்ந்த Francis அவங்க போகும் பொழுது மலர்களை பார்த்து ஐயோ மெதுவா ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், ஆண்டவருடைய அழகை பற்றி இவ்வளவு சத்தமாக சொல்லுவது என் காதுகள் வலிக்கின்றது, மெதுவா சொல்லுங்கள். மலைகளை ஆண்ட கடவுளை பற்றி இவ்வளவு வலிமையாக சத்தம் போட்டு சொல்லாதீர்கள், உங்கள் குரல்கள் உலகமெங்கும் எட்டு தெருக்கு ஒலிக்கிறது, காது வலிக்கிறது, மெதுவாக நீங்கள் ஆண்டவரை பற்றி சத்தம் போட்டு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் சொல்ற கற்களை கூவும் என்று சொல்றாரு. நாம இயேசுவை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். எதுக்காக நான் இங்கே பீடத்துல இருந்து நான் இன்னைக்கு நெட்டை யூடியூப்லையும் வெப்சைட்லையும் நாங்கள் எதுக்கு இயேசுவை பற்றி நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம்? இது அவருடைய நம் கடவுள் கொடுத்த கட்டளை. வேறு எந்த மனிதனும் அல்ல. தனி மனிதனை தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடாது. எந்த நாடு ஒரு தனி மனிதனை மட்டுமே நம்பி பின்னாடி போச்சுன்னா அந்த நாடு உருப்படவே உருப்பட. ஒரு தனி மனுஷன் பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அவன் செய்யற எல்லாமே தப்புன்னு சொல்லுவான். அவன் செய்யற தப்ப சொன்னா தப்புன்னு சொல்லலாம், அவன் நல்லது செய்யறது தப்புன்னு தான் சொல்லுவான். அவனுக்கு பிடிக்கலனா வேண்டாத மருமக, கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம், தான் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம், மாமியார் உடைச்சா தங்க குடம், தான் உடைச்சா மண் குடம் அப்படின்னு நினைச்சுக்குவான். ஒருத்தன் பிடிக்கலனா அவனையும் பிடிக்காது, அவன் செய்கிற எதுவுமே பிடிக்காது, அவன் சொல்றது பிடிக்காது, அவன் நல்லதே சொன்னால் அது வேணாம், அதுக்கு கெடுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு செய்யறது பிடிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஆளு என்ன சொன்னாலும் ஆஹா ஓஹோ காட்டும். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் உண்டா? அவன் என்ன செஞ்சாலும் பின்னாடி சால்ற போட்டு கை தட்டிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு பின்னாடி போற கூட்டம் இருக்கு. தனி மனிதனை கொண்டாட, தேவனை கொண்டாட வேண்டும், அவரை அறிவிக்க வேண்டும். நீ சொல்ல நீ இயேசுவை பற்றி சொல்லாத, அப்படிதான் சொல்லுவேன். என்ன இயேசுவை பற்றி மதம் மாற்றுவதற்காக நல்லா புரிஞ்சுக்கணும். மதம் மாறுவதற்கும் மனம் மாற்றம் அடைவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படின்னா நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்க. அப்படி பார்த்தா நீ யாருமே விளம்பரம் பண்ணக்கூடாது, யாருமே தன் கட்சியை பத்தி பேசக்கூடாது, யாருமே தன் பெருமையை சொல்லக்கூடாது, யாருக்குமே உரிமை கிடையாது. என் தேவன் இயேசுவை பற்றி சொல்வதற்கு உரிமை உனக்கு இல்லைன்னு சொன்னா நீ விளம்பரம் பண்ணாத. இந்த சோப்பு நல்லது, ஏன் டிவி தான் பெஸ்ட்ன்னு சொல்லாத, என் செல்போனு தான் பெஸ்ட் நீ சொல்லாத, எதை பத்தி நீ பேசாத, என் கட்சி தான் பெருசு நீ சொல்லாத, யாருக்குமே உரிமை கிடையாது. அறிமுகப்படுத்துகிறோம், அறிக்கை இடுகின்றோம். கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும். நான் சொல்லுவேன், கேட்டா கேளு, கேட்காடி போ. இயேசுவே சொல்றார் கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். இயேசு சொன்னதே கேட்கலீங்க. யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க தான் விடுதலை அடைந்தாங்க. யார் முன்னேற்றம் அடையக்கூடிய விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய திறந்த மனதோடு இருந்தாங்களோ அவங்க தான் உண்மையை உணர்ந்து கொண்டு அடடடா இது நான் வரைக்கும் இப்படி தெரியாமல் இருந்துட்டோமே, இப்போ தானே உண்மையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு உண்மையை நோக்கி யார் அந்த சைடு போகிறாங்களோ அவங்க மேலாக வளர்கிறார்கள், முன்னேற்றம் அடைகிறார்கள். எப்பொழுதெல்லாம் நாம் உண்மையை அறிந்து கொள்ளுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்ம பழமையெல்லாம் விட்டு நம்ம தவறான விஷயங்களெல்லாம் விட்டுவிட்டு நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு மேலே வருகிறோமோ அதுதான் முன்னேற்றம். நாம் மறந்து விடவே கூடாது. நம்ம சொல்லுகிறோம், இயேசுவை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்ல வேண்டும், அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக ஒரு கட்சி எங்க கட்சி மாதிரி உண்டா, எங்க கட்சி அதை செஞ்சிச்சு, பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஓராண்டு சாதனை, 10 ஆண்டு சாதனை, 5 ஆண்டு சாதனை, எங்க தலைவர் அதை பண்ணி இருக்கிறார், இதை பண்ணி இருக்கிறார், ஊரெல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகத்தை வச்சுட்டு எல்லாரும் சங்கு ஊதி ஓ எங்க கட்சி தலைவர் தான் பெருசு, எங்க கட்சி தலைவர் தான் பெருசுன்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா இங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்கு. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பெருசா பில்டப் கொடுக்குறாங்கன்னா அது பொய்யா இருக்க போகுது. பொய்க்கு தான் அதிக மேக்கப் தேவை, அதிக நடிப்பு தேவை. காமராஜர்லாம் இருந்தாருங்க. காமராஜர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி தலைவர், மக்கள் தலைவர் உண்டா? அன்புக்குனே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். வால்பாறை போற வழியில அட்டைக்கட்டி பக்கத்துல காடாம்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கு ஒரு நீர் மின்னேற்றம் ஒன்று இருக்கு, மின்சாரம் தயாரிக்கிற இடம். அது என்னன்னா வேற எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு. கீழே இருக்க தண்ணியை அப்படியே எல்லா தண்ணி மேலே கொண்டு போய் அங்கே உயரத்திலிருந்து தண்ணி வேகமாக கீழே அனுப்பி கீழே இருக்கிற மோட்டாரை இயக்கி கரண்ட் தயாரிக்கிற திட்டம் அது. இப்போ காமராஜர் அந்த வழியாக ஒரு தடவை அங்கே போன போது இதெல்லாம் அருமையான இருக்கு, இதை வச்சுட்டு எதாவது பண்ணலாமே, அப்புறம் ஐடியா கொடுக்குற இந்த மாதிரி தண்ணியை வச்சு எதாவது கரண்ட் தயாரிக்கலாமே அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற சர்வே பண்ணிட்டு வாங்க. உலக கவர்மெண்ட்டுக்கு அத்தனை விஞ்ஞான அந்த டெக்னீஷியன்ஸு, எலக்ட்ரிஷியன்ஸு, அப்புறம் இன்ஜினியர்ஸ் அத்தனை பேர் எல்லாம் போய் நூற்றுக்கணக்கான பேர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு திட்டம் தயாரித்துட்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்ல வராங்க காமராஜர் ஐயாட்ட. அப்போ கேட்குறாரு, என்னென்ன என்ன என்ன முடிவெடுத்தீங்க அப்படிங்கிறார். எய்ம்ஸ் தலைமை பொறியாளர் சொல்லாரு, நாங்கள் அதை ஆராய்ச்சி செஞ்சது விவரத்தின்படி, தரவுகளின்படி அங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது, இது சாத்தியமே இல்லை, இந்த தண்ணியை வச்சு நம்ம கரண்ட் தயாரிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப காமராஜர் பொறுமையை கேட்டுன்னு சொன்னாரம்மா, இதை சொல்றதுக்காயா உனைய இங்க சம்பளம் கொடுத்து உனைய தலைமை சீஃப் இன்ஜினியர் வச்சிருக்கேன், உங்களுக்கு இதெல்லாம் இல்லை முடியாதுன்னு சொல்றதுக்காயா உங்களையெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கேன், நான் போய் செய்யுங்க போங்க அனுப்பிச்சுட்டேன், எனக்கு தெரியாது, நீங்கள் நான் சொன்ன திட்டம் கரெக்டாக வரணும் போ அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு கரண்ட் எடுக்கிறாங்க. இது விண்ணேற்றம், முன்னேற்றம். காமராஜர் படிப்பறிவே இல்லாத மனுஷன், ஆனால் அவர் சொன்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டேம், தண்ணீர், அணைகள் அத்தனையும், நீர் அணைகள் அத்தனையும் அவர் தான் கட்டினார், அவர் காலத்தை கட்டப்பட்டார். கல்வி கண்ணை திறந்த மகான் அவர். அவரால் தான் தமிழகம் முன்னேறுவது. பெரியார் அதை விட பெரியவர். இயேசு என்ன செய்தார், அதை தான் பெரியார செஞ்சார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க கடவுள் ஏன் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னாரு, கடவுள் இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்றீங்க, இருக்கிறதான இல்லைன்னு சொல்ல முடியும். கடவுளை ஜாதி பிறப்பின் அடிப்படையிலே ஜாதி வரியை பிரிக்கிற கடவுள் எனக்கு கடவுள் அல்ல. அப்படி என் காலில் பிறந்தவன் சூத்திரன், என் தலையில பிறந்தவன் பிராமணன் சொல்றது கடவுள் எனக்கு உண்மையான கடவுள் எனக்கு வேணாம், அந்த கடவுள் எனக்கு வேணான்னு தான் சொல்றேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது வள்ளுவர் சொன்னார்லே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லாரும் சரிசமமானவர்கள், ஒன்ன போலதான் எல்லாருமே, கலர் வித்தியாசமா இருக்கணும், மொழி என்ன வேணா வித்தியாசம், எல்லாரும் பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஒன்று தான், கடவுள் அப்படிதான் படைச்சார். இதை உணர்ந்து கொள்ளுகிறவன் தான் முன்னேற்றம் அடைகிறான். இதுதான் முன்னேற்றம். இழிவான மோசமான எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு மேலானதை பற்றி கொள்ளுகிறவன், அதுதான் முன்னேற்றம். இன்னும் படிக்கணும், நிறைய படிக்கணும். நேற்றோடு ஒரு புத்தகம் படிச்சாச்சு, இன்னைக்கு ஒரு புத்தகம் படிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல புத்தகம் தேர்ந்தெடுத்து அந்த புத்தகம் படிக்கிற பாருங்க, நம்முடைய அறிவு மேலே அடைகிறது. நம்முடைய அறிவு வளர வளர, எண்ணங்கள் மேலே வளர வளர, நம்முடைய உடம்பு, மனசு எல்லாமே மேலே மேன்மக்கள் ஆயிடுவோம். இதுதான் முன்னேற்றம். அடுத்தவனை அழிச்சா தான் நான் முன்னுக்கு வர முடியும்னு நினைக்கிறது பின்னேற்றம் தான். அது நீ என்னைக்கு முன்னுக்கு வர முடியாது. எல்லாரும் சக மனிதரோடு மேலே போவோம். அதான் சொல்லுவாங்க, நீ என் பின்னாடி வராது, நான் உன்னை வழி நடத்தக்கூடிய ஆள் நான் கிடையாது, எனக்கு முன்னாடி நீ போகாது, என்னை வழி நடத்தக்கூடிய தலைமை பண்பு உனக்கு கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம், சரிசமமாக போகலாம். ஏன்னா நான் உனக்கு அடிமை கிடையாது, நீ எனக்கு அடிமை கிடையாது, நம்ம எல்லாம் சரிசமம், எல்லாரும் ஒன்றா போவோம். இதுதான் முன்னேற்றம், இதுதான் முன்னேற்றம். இது வீட்டில் இருக்கணும். வீட்டில் பொண்டாட்டி நான் தான் பெரிய ஆள், புருஷன் ஒன்றுமே கிடையாது, அவருக்கு விவரம் பத்தாதுன்னு சொன்னால் அது முன்னேற்றம் கிடையாது, அதெல்லாம் அந்த குடும்பம் வளராது. இல்லை புருஷன் நான் தான் சம்பாதிக்கிறேன், காசு கொடுத்தோன்னு பிழைக்க முடியும், நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த வீட்டில் ஒரு ஆம்பளை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த குடும்பம் வளராது. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு ஈக்குவலாக இருக்கணும். வண்டி மாடு வாங்குறவங்க பர்ஃபெக்டாக வாங்குவாங்க, ரெண்டு மாடு ஒன்று ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ரெண்டு மாடு ஒரே மாதிரி ஹைட்டு, வெயிட்டு, திராணி எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வண்டி ஒரே மாதிரி இவ்வளோ போகும். ஹை ஹை அப்படின்னா நீ சக்குன்னு இழுத்துட்டு ஓடும். இல்லை ஒரு மாடு காசு இல்லை அதனால் ஒரு நொண்டி மாடை வச்சுக்கலாம் பரவாயில்லன்னு போனால், இந்த நொண்டி மாடு சோங்கி போன மாடு, ஒரு மாடு நல்லா இருக்குது ஒரு மாடு சோங்கி போயிருக்குதுன்னு நொண்டி மாடு, இந்த மாடு இந்த மாட்டை காலை உடச்சி போடுச்சு, முட்டி 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 காயம் அடிச்சு காயமாகி போச்சு. இந்த மாடு அவுத்து விட்டு வச்சுன்னா இந்த மாடு அந்த மாட்டை விரட்டி விரட்டி குத்து குத்துன்னு குத்தி அந்த மாடு பயந்து பயந்து சாப்பிடாமல் நெளிஞ்சு போய் ஒல்லிங்க கால் கீழே விழுந்து கால் உடஞ்சி மருந்து கட்டு போட்டு நடக்கிற மாடு போகும்போது இந்த மாடு வேகமாக இருக்கும், இந்த மாடு மிதவத்தாக இருக்கும். அப்படிம்போது இந்த கிளாக் வைஸில் அந்த வண்டி சுற்றிக்கிட்டே இருக்கும், முன்னுக்கு போகவே போகாது. இந்த மாடு இந்த மெதுவாக தான் போகும், இந்த மாடு வேகமாக போகும். அப்போ இப்படி இழுத்துட்டு இப்படி சுற்றி சுற்றி தான் வரும். அல்லது இந்த ஆம்பளை மாட்டை இந்த பொம்பளை மாடு குத்து குத்துன்னு குத்தி இந்த மாடு சோங்கி போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பொம்பளை இழுத்துட்டு வீர ஆம்பளை மாதிரி இந்த பொம்பளை இழுத்துட்டு போகும். இந்த ஆம்பளை மாடு பயந்துக்கிட்டு பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு சரி நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பொம்பளை மாடு இழுத்துட்டு போகும். இந்த மாடு சொங்கி பயந்து போய் எது செஞ்சாலும் அவன் குத்தமாக சொல்லிடுவா, எது பண்ணுறது பேச பயந்துட்டு வாங்கி மூடிக்கிட்டு இருப்பா. இந்த மாடு இழுத்துக்கும் போது ஆன்டி கிளாக் வைஸாக சத்துக்கிட்டு முன்னுக்கு போகவே போகாது. இது முன்னேற்றம் கிடையாது, இது முன்னேற்ற மாட்டேன். நிறைய குடும்பத்தில் இதுதான் நடக்குது. எங்கே ஆணவம் தான் என்கிற அகங்காரம் ஆட்சி புரிகிறதோ, எங்கே நான் வச்சுதான் சட்டம் இருக்குதோ அங்கு வளர்ச்சி இருக்காது. அங்கு எப்போவுமே தாழ்ச்சியும் தளர்ச்சியும் வீழ்ச்சியும் தான் இருக்கு. எங்கே விண்ணேற்றம் அடையக்கூடிய கடவுளுடைய அழைப்பையும் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த அழைப்புக்கு என்ன செய்யணும், இந்த அழைப்புக்கேற்ற பேரு என்ன, நாம் இந்த மாதிரி அழைப்புக்கேற்ற பணிகளை செய்தால் நமக்கு என்ன பேறுகள் உரிமை பேர் கிடைக்க போகிறது, அதனால் நமக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் நமக்கு வரப்போகிறது, நாம் எத்தகைய உயர்வை பெறப்போகிறோம், மேலான வாழ்க்கை பெறப்போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டோம் என்றால் கடந்த கால தவறான காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, தவறான சிந்தனைகள், தவறான முன்சார்பு எண்ணங்கள் எல்லாவற்றை விட்டுவிட்டு புதிய லட்சியத்தை முன்னுக்கு வரணும் என்கிற. இப்போ டிவியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சினிமாவையும் பார்த்துட்டு காலையில் ஒரு ஷார்ட் முடிச்சு 8 மணிக்கு 9 மணிக்கு ஒரு சினிமா போடுறோம், ஒரு 12:30க்கு முடிஞ்சு போகுது. ஓகே, அடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 3 மணி 4 மணி போச்சு, ஒரு குட்டி தூக்கம் போடுறோம், காபி சாப்பிட்டுட்டு மறுபடியும் டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு நைட் மறுபடியும் சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே அந்த ஒரு நாள் பார்த்து எதுக்காக காலையிலேருந்து ஒரு 3 சினிமா 4 சமயம் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இதனால் என்ன நடக்க போகுது அப்படி யோசனை பண்ணிட்டு சே இனிமேட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி இந்த சினிமாவை பார்க்குற டிவியை அது தொடக்கூடாது அப்படின்னு ஆஃப் பண்ணுறாங்க பாருங்கள். அங்கே அவருடைய விண்ணேற்றம் முன்னேற்றம் ஆரம்பமாகிறது. இல்லை செல்ஃபோனை எப்போ பார்த்துட்டு காலை எழுந்திரிச்ச உடனே செல்ஃபோன் தூக்கணும், சி எதுக்காக செல்ஃபோனை தூக்குறேன், போ ஏஞ்சி உட்காந்து ஜெபம் பண்ணலாம், பைபிள் எடு பக்கத்தில் பைபிள் வச்சுக்கலாம். செல்ஃபோன் பக்கத்தில் இருக்குனாலும் செல்ஃபோன் எடுக்கிறோம். இனி நாளைக்கு செல்ஃபோனை தூக்கி ஆஃபீஸில் வச்சுட்டு முன்னாடி வச்சு வச்சுட்டு பைபிளை தலைமையில பக்கத்தில் காலையில் ஏஞ்சும் லைட்டை போட்டு பைபிள் எடுத்து படிக்கிற பாருங்கள். அங்கே தான் அவங்களுடைய விண்ணேற்றம் முன்னேற்றம் ஆரம்பமாகிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்க போய் மீதி 12 மணி நேரத்தில் இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் செல்ஃபோனையே சார்ஜ் போட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். சி என்ன மனுஷன், இன்னும் நாமே நம்ம மாற்றிக்கிட்டு செல்ஃபோன் தூக்கி எறிஞ்சிட்டு புத்தகம் படிக்கிறதுக்கு வேறு வீட்டு வேலை ஏதாவது உருப்படியான வேலையை செய்யலாம் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிக்கிற பாருங்க. அங்கே தான் விண்ணேற்றம் ஆரம்பமாகிறது, அங்கே தான் முன்னேற்றம் ஆரம்பமாகிறது. சரி, இதனால் வரைக்கும் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருந்தான். சரி, இனிமேல் சண்டை போட்டது ஓகே, அவளை திட்டிக்கிட்டு இருந்தது ஒரு காலம், இனி அவரை அன்பு செய்வோம், அவரை பாராட்டுவோம், அவருக்கு உதவி செய்வோம் என்று ஒருவர் தன் மனைவியை அன்பு செய்வார் என்றால் அங்கே தான் அந்த குடும்பம் மேலே வர ஆரம்பிக்க போகுது. எப்பொழுது மனைவி செய் எப்போ பார்த்தாலும் மனம் கணவன் அப்புறம் நல்லவு தானே, அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் பாராட்டுவோம், அவர் திட்டக்கூடாது, பொறுமையாக இருந்துக்கலாம். சரி ஓகே, என் வீட்டுக்காரர் தானே நான் பொறுத்துக்கிறேன், எத்தனை பண்ணாலும் பொறுத்துக்கிறேன் என்று சொல்லி அவரை பொறுத்து கொண்டு கணவனை அன்பு செய்து அவர் எப்பொழுதும் பாராட்டி அவருக்கு இருக்கிற நல்ல குணங்களையெல்லாம் வளர்த்து அவரை மேலே கொண்டு வராங்க. 2 பேருமே சமாதானமாக ஒத்துமையாக இருப்போம் என்று சொல்லி எப்போ குடும்பத்தெல்லாம் ஒன்றா இருக்காங்களோ, எப்போ பிள்ளைகள்லாம் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாற்றுறாங்க, இனி அவங்க சொன்ன பேச்சு நம்ம கேட்கணும், அவங்க சொல்கிறது நல்லது தான் சொல்லுவாங்க என்று சொல்லி பிள்ளைகளெல்லாம் அப்பா அம்மா பேச்சு கேட்குறாங்க பாருங்கள், அது உண்மையாகவே கடவுள் வந்து வாழுகிற இடமாக மாறும். ஆண்டவர் சொல்றார், நான் அங்கு வந்து குடிகொள்வோம் என்கிற என் கட்டளை கடைபிடித்து நடப்பவர்களோடு தந்தையும் நான் அவர்களோடு வந்து குடிகொள்வோம் என்கிறார். அங்குதான் விண்ணேற்றம் ஆரம்பமாகிறது. கடவுள் நமக்குள்ள வருகிற, கடவுள் நம்மிலே வளர, நாம் அவரில் நாம் குறைந்து அவர் வளருவதுதான் விண்ணேற்றம். மரபுகள், அறநெறிகள், ஒழுக்கங்கள், சுய கட்டுப்பாடுகள், சுய ஒழுக்கங்கள் வளர 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 நாம் மேன்மை அடைவோம். இதுதான் விண்ணேற்றம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.